தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே முதல்ல கேப்டன் சாருக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு வயதோ தகுதியோ கிடையாது ஆனா மனசு இருக்கு மனசு இருந்தா யார் வேணாலும் வாழ்த்தலாம் அப்படிப்பட்ட கலைஞர் இன்னைக்கு வரையுமே எத்தனையோ பேர் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கீங்க சுதி சார்ல இருந்து எல்லாருமே அன்பு தம்பி அவங்க வந்து என் வீட்டில் பாப்பாவோடைய எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் ரெண்டு தம்பிகளுமே வந்து அவ்வளோ லிங்காக இருக்காங்க ஸோ அவ்வளோ குடும்ப ரீதியான ஒரு நட்பு லாஸ்ட் டைம்மே நான் போய் பார்த்தேன் ராதாரவி சார் சொன்ன மாதிரி தான் சாரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு மட்டும் மட்டும்தான் பார்த்துட்டு தம்பிகளை பார்த்துட்டு வந்தேன் ஸோ அதே கோரிக்கை தான் சுதீஷ் சார் பதினோரு மணிக்கு எப்படியாவது எங்கள் கேப்டன் சாரை நாங்கள் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டால் போதும் எனக்கு அவ்வளோதான் ஸோ அவர் வாழ்த்துறதுக்கு வந்து நமக்கு வயது கிடையாது அதை நான் முதலே சொல்லிட்டேன் என்னன்னா நிறைய உதவி இயக்குநர்கள் அன்னைக்கு வந்து சாப்பாடு இல்லைன்னா தேடி போகலாம் கேப்டன் வீட்டுக்கு அங்கே சாப்பாடு இருக்கும் அதுதான் அவருடைய கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வள்ளல் அதே மாதிரி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறது தான் தமிழ் சினிமாவில் நூத்தி எண்பத்தி ரெண்டு கட்டு எடுத்த ஒரே பாடல் கேப்டனுடைய பாடல் மட்டும்தான் என்ன பாடல் யாரா சொல்ல முடியுமா பரதன் சார் நீங்க சொல்லக்கூடாது அவங்க சொல்லணும்னு நினைச்ச பரதன் திரைப்படத்துல புன்னகையில் மின்சாரம் அந்த பாடல் வந்து இளையராஜா சார் பாடியிருப்பாரு பானுபிரியா மேடம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கட்டு நான் அடிக்கடி என் மனைவிட்ட வந்து போட்டு போட்டு காமிப்பேன் பாரு கட்டு பாரு எத்தனை கட்டு பாரு எத்தனை கட்டு பாரு பிரபதேவா சார் மாஸ்ட் நினைக்கிறேன் பிரபுதேவா சார் மாஸ்டா நூற்றி எண்பத்தி ரெண்டு கட்டு அப்படி ஒரு மூமெண்ட்டு அவ்வளோ அழகாக ஆடி இருப்பாங்க இதுவரையும் தமிழ் சினிமாவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கட்டு வந்த ஒரு படமே கிடையாது அது கேப்டன் மட்டும்தான் அதே மாதிரி நடிகர் சங்கத்திலையும் ஒரு சிங்கம் நடந்து வருது அப்படின்னா அது கேப்டன் மட்டும்தான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரை பாராட்டுறதுக்கெலாம் நமக்கு வார்த்தைகளே கிடையாது இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இங்கே கேட்டுக்கிட்டாங்க கேப்டன் சார் மாதிரி பேசுங்க பேசுங்க ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு நைன்டி சிக்ஸில் ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்து அப்படியே கேப்டன் மாதிரியே தான் இருக்கும் அந்த ஹே ஹேர் ஸ்டைலு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே கேப்டன் கேப்டன் நீங்கள் விஜய் டிவியில் அது எது இது எது பார்த்தாலும் கேப்டன் மாதிரியே இருக்கீங்களே கேப்டன் மாதிரியே இருக்கீங்களே அப்படியே பேசுறீங்க அப்படின்னு அது சாருமே ஒரு முறை சொல்லியிருக்கார் ரொம்ப அப்படியே நீ மாதிரி பண்றான்டாமே அப்படின்னு ஏன்னா ஆரம்பத்தில் ரெண்டு வாய்ஸ் என்கிட்ட கேட்பாங்க எந்த மேடைக்கு இப்போ வரைக்கும் இன்னைக்கு முந்தானியத்து வரைக்கும் ஒரு கல்லூரி மேடைக்கு போனால் தயவு செய்து கேப்டன் மாதிரி பேசுங்க அப்படின்னு ஏன்னா கமல் சார் வாய்ஸு கேப்டன் வாய்ஸ் ரெண்டு வாய்ஸ் தான் பேசுவாங்க அதனால உங்களுடைய அனுமதியோட கேப்டன் சார் வாய்ஸ் இங்கே நான் பேசிடுறேன் கைதட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது ஒரே ஒரு வாய்ஸை மூணு வேரியேஷனில் சார் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அதான் ஜாதி ஜாதிங்கிறையே ஜாதியோட ஒன்றை பெத்துச்சு உங்கள் அம்மா அடையா இந்த வாய்ஸை வந்து கோயில் கால அம்மன் கோயில் கிழக்காலே அதில் வந்து அந்த கண்ணை உருட்டுறது நாக்கை கடிக்கிறது இதெல்லாம் நான் தான் பண்ணேன் முத முத கேப்டன் சார் அப்படியே ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணிட்டோம் அவரை லவ் தான் எங்களை மாதிரி மிமிகரி ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் நிறைய பேர் இப்போ வர்றாங்க ஸோ இந்த வாய்ஸ் வந்து அப்போ உள்ள ஜாலியான கேப்டன் சார் வாய்ஸ் இருந்தா வாய்ஸ் பேசியிருந்தா எப்படி இருப்பார் ஏய் ஜாதி ஆ ஜாதி ஆடி ஒன்று பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் இது ஒரு ஜாலியான கேப்டன் இதுவே எமோஷனால கேப்டன் கோவப்படுற ஒரு கேப்டன் பேசிருப்பாரு ஜாதி ஜாதிங்கிறியே ஜாதிச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிரிக்கு நெருப்பா இருப்பேன் இதுவே வானத்தை போலல அப்பா கேரக்டர் ஒன்னு பண்ணியிருப்பாரு ரொம்ப வயசான கேரக்டர் அந்த கேரக்டர் உள்ள வாய்ஸ் இதே டயலாக பேசியிருந்த அப்படி இருக்கும் ஜாதிங்கிறியே ஜாதி ஆட உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதற்கி நெருப்பா இருப்பேன்

அடுத்த வருஷ பிறந்த நாளைக்கு இதை விட பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கும் இங்கே நடக்காது அப்படி ஒரு நிகழ்வுக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய எல்லா மக்களும் நீங்க வர போறீங்க நான் பார்க்க போறேன் அதை சந்தோஷப்பட போறேன் இந்த இடத்துல அந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே ஆதன் தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கேப்டன் சார் அவர்களுக்கு நன்றி இமேஜினேஷன்ல வாய்ஸ் கேட்கும் அப்படியே நம்ம கேப்டன் நீங்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நன்றி தேங்க்யூ ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்திருக்குங்க உங்களை விட்டுட்டு நான் இந்த மேடை எடுத்துக்கூடாது இது என்னுடைய மேடை கிடையாது உங்களுக்கான மேடை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ ஏன்னா சிலம்ப சுத்தரல் இருந்து எல்லாமே வந்து பின்னி பெடல் இருக்கக்கூடியவர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள் நீங்கள் டாடி கிடில வச்சு திடீர்னு வேற கட்டப்ல இருக்கீங்களே இது என்ன படத்துக்கான நான் ஒரு வெப் சீரிஸ் பண்றதா இருக்கேன் சோ அதுக்காக தான் இந்த தாடி ஹேர்ல சோ உங்களுடைய வெப் சீரிஸ் செய்துவதற்கு எங்களுடைய ஆதன் சினிமா சார்பாக நன்றிகள்